அனைவருக்கும் வணக்கம். ட்ரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ். ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா முதல்ல நான் கொடுத்துட்றேன். ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது ஒரு ஃபார்முலா, இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் மட்டும் தான் பார்க்க போகிறோம், பட் ஆனால் பேரான ஃபார்முலா நான் கொடுத்துட்றேன். இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சொல்கிறோம் இல்லையா, அதை கேபிட்டல் எஃப் ஆஃப் போடுறோம், அது ஆப்ரேட்டர். எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவாலிட்டி என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/√2π இன்ட்டு இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்னா இங்கே எக்ஸை பொறுத்து தான் இன்டகிரேட் பண்ணுறோம். ஓகே, அப்போது இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு என்ன வேரியபிளாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதா, இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அப்போ வர ஆன்சர் வந்து எஃப் ஆஃப் எஸ்ஸாக இருக்கும், அதில் எக்ஸ் வராது. அப்போது நம்ம ஜென்ரலாக சிம்பிளாக சொல்லும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ் சொல்லலாம். அப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ். அப்போ இது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன் தான் இந்த இன்டர்ஹலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1/√2π இன்டர்ஹல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஎஸ் எக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேரியபிளும் இருக்கும், எக்ஸும் இருக்கும், இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற வேரியபிள் எஸ்ஸும் இருக்கும். ஓகேவா, இந்த எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கு தான் என்ன பேருனா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஸோ இதிலிருந்து இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா, இந்த நொட்டேஷன் கொடுக்கல இவங்க, நானாக எழுதியிருக்கேன். ஸோ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் இந்த எஃப் ஆஃப் எஸ்ஸுக்கு கண்டுபிடிக்கிற அந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ்னா அப்போ நம்ம ஃபார்முலா எங்கே டிஃபர் ஆகுதுன்னு பாருங்கள். 1/√2π இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, இங்கே எஃப் ஆஃப் எஸ் வரும். இ பவரில் இங்கே ப்ளஸ் ஐஎஸ் எக்ஸ்னா இங்கே மைனஸ் ஐஎஸ் எக்ஸ் வரும், இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் வரும். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் கிடைக்கும். ஸோ இதுதான் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் பேர்ஸ். இது வந்து ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க ஃபார்முலா, இது இன்வெர்ஸ் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம், சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். அப்போ இந்த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். பேசிக்காக அது எல்லாம் இன்டகிரேஷன் லிமிட் அப்ளை பண்ணுறது மட்டும்தான், பெருசு அதில் வேறு எதுவும் கிடையாது. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைண்ட் த ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே டெஃபினேஷன் இந்த எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 0 for x <x> less than a, 1 for a <x> less than x <x> less than b, 0 for x > x> greater than b. இப்போ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷன் நம்ம பார்த்தோன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, எக்ஸ் வந்து இப்போ ரியல் லைன் நம்ம எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபுல் ரேஞ்ச் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் தான் அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இந்த கிவன் க்வெஸ்சன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, மூணு இன்டர்வெல்லாம் இதை சப் இன்டர்வெல்லாக பிரிச்சுருக்காங்க. சப்போஸ் எங்கே ஒரு இடத்துல ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே எக்ஸ் லெஸ் தென் ஏ லெஸ் தென் பி, ஏ சின்னது அதை விட பெருசு பி. சப்போஸ் நான் இங்கே ஏ இருக்குன்னு எடுத்துக்கிறேன், இங்கே பி இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த ஃபுல் இது ஏபி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியல் ஆக்சிஸ், ஃபுல் லைன் இருக்குது மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, அப்போ சென்டரில் ஜீரோ இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ இங்கே எக்ஸ் லெஸ் தென் ஏனா இதுதான் எக்ஸ் லெஸ் தென் ஏ, ஏக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஸ் தென் ஏ, ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தது கிரேட்டர் தான் சொல்லுவோம். ஸோ இதுதான் எக்ஸ் லெஸ் தென் ஏ. ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஏவாக இருக்கும்பொழுது இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க, இதுதான் உங்களுக்கு எக்ஸ் லெஸ் தென் ஏ. எக்ஸ் லெஸ் தென் ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஜீரோ. அப்போ இந்த ஏக்கும் பிக்கும் பிட்வீனில் இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் பி. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்பிட்வீன் த இன்டர்வல் ஏபியில் இருக்கிறது. ஸோ ஏ டு பியில் அந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 1 அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்வலுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பி. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இது வந்து பி எப்பவுமே இந்த ஒரு ரியல் லைன் பார்க்கும்போது டுவர்ட்ஸ் ரைட் போகும்போது பெரிய நம்பராக வரும், இங்கே டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்துட்டே இருந்தால் சின்னதாக டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், அது எந்த நம்பர் எடுத்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ரைட் இல்லையா, இது எக்ஸ் கிரேட்டர் தென் பி. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் பியாக இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூணு ஸ்ப்ளிட்டப் பண்ணியிருக்காங்க, சப் இன்டர்வலாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்க போகிறோம், ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். நான் சிம்பிளாக எழுதுகிறேன். ஸோ ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸஸ் அதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா எப்பவுமே சொல்லிக்கிட்டே எழுதுங்க, 1/√2π டைம்ஸ் இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, இங்கே எஃப் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே வரணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ டிஎக்ஸ்னா என்ன அர்த்தம், எக்ஸை பொறுத்து நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஸோ ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்.
இங்கே வந்து ஒரே ஸ்ப்ளிட்டப்பாக ஹோல் ரேஞ்சுக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் இங்கே மூணு சப் இன்டர்வலாக இருக்குது. அப்போ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டிவை நம்ம எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ண போகிறோம்னா, இன்ஃபினிட்டி டு ஏன்றது ஒரு இன்டகிரல், ஏ டு பின்றது ஒன்று, அடுத்து பி டு இன்ஃபினிட்டின்றது ஒன்று. ஸோ அந்த மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி மூணு இன்டர்வலாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இந்த 1/√2π வந்து காமனாக இருக்கும். ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ, இங்கே உள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். ப்ளஸ் அடுத்த இன்டகிரல் வரும்போது லிமிட் வந்து ஏ டு பி. ஸோ ஏ டு பி இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே வரும். fx இன்ட்டு e பவர் isx டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்து வந்து இன்டகிரல் பி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி fx e பவர் isx டிஎக்ஸ். ஸோ இந்த மூணு இன்டகிரலுக்கும் 1/√2π காமனாக இருக்குது. இப்போ இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 1/√2π காமனாக இருக்குது. மைனஸ் இன்ஃபினிட்டி ஏல, அதாவது எக்ஸ் லெஸ் தென் ஏ தான் மைனஸ் இன்ஃபினிட்டி ஏ, அதில் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து ஜீரோ சொல்லியிருக்காங்க. இங்கே ஜீரோ ரீப்ளேஸ் பண்ணால் ஜீரோ இன்ட் எனி திங் இஸ் ஜீரோ, இன்டகிரல் கண்டுபிடிச்சாலும் ஜீரோ தான். ஸோ திஸ் இஸ் ஜீரோ. இன்டகிரல் ஏ டு பியில் fx வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 1 டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 இன்ட்டு e பவர் isx டிஎக்ஸ் ப்ளஸ் அடுத்தது இதுவும் ஜீரோ தான், இந்த இன்டர்வலில் ஜீரோ சொல்லியிருக்கிறதால இது ஜீரோ. ஸோ ஒன்லி ஒன் இன்டர்வல் மட்டும் தான் வரும். உங்களுக்கு நல்லா இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் புரிகின்றதாக இப்படி எழுதியிருக்கேன். உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு அடுத்தது நீங்கள் டேரெக்டாக இதுவே எழுதிக்கலாம். ஸோ 1/√2π இன்டகிரல் ஏ டு பி, 1 இன்ட்டு e பவர் isx e பவர் isx டிஎக்ஸ் மட்டும் வரும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃபார்முலா எழுதிட்டு இந்த ஸ்டெப்பு டேரெக்டாக எழுதலாம், உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா. இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். e பவர் axோட இன்டகிரேஷன் என்ன நமக்கு ஜென்ரலாக இந்த பேசிக்கான இன்டகிரேஷனில் நமக்கு தெரியணும். இன்டகிரல் e பவர் x dx, அதாவது e பவர் x எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ e பவர் x வந்துடும். இதுவே இன்டகிரல் e பவர் ax dx வந்துச்சுன்னா இதனோட இன்டகிரேஷன் என்ன வரும் அப்படின்னா, e பவர் ax/, இங்கே எக்ஸ்போனன்ஷியலில் எக்ஸோட கொஷன் என்னவாக இருக்கோ அது டினாமினேட்டரில் வரும் இன்டகிரேஷனுக்கு, அப்போ பை ஏ வந்துடும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பாருங்கள், இங்கே நமக்கு என்ன இருக்குது, e பவர் isx இருக்குது. ஸோ 1/√2π e பவர் isx-ஐ இன்டகிரேட் பண்ணோன்னா e பவர் isx டிவைடட் பை அந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் is வந்து டினாமினேட்டில் வரும். ஸோ லிமிட் ஏ டு பி. ஓகே, எப்படி லிமிட் அப்ளை பண்ணுவோம், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். எதுக்கு பதிலாக லிமிட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, எக்ஸை பொறுத்து தானே இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு பதிலாக தான் அந்த லிமிட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கணும், 1/√2π அப்பர் லிமிட் போடும்போது e பவர் isb/is மைனஸ் லோயர் லிமிட் போடுறோம் e பவர் isa/is. ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேம் எல்சிஎம் தான், isன்னு ஒன்றாவே எழுதிடலாம். ஸோ அப்போ இந்த f(x) இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்ட பிறகு நம்ம கிடைக்கிற ஆன்சர் என்னது, f(s). ஸோ நீங்கள் அடுத்த ஸ்டெப்லேயே திஸ் இஸ் f(s) = எழுதலாம். இப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம எழுதும்போது நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, f(s) வேணும்னா இங்கே எழுதுறேன், f(x) இஸ் நத்திங் பட் f(s). அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸே வராது, எஸ்ஸும் அந்த கான்ஸ்டன்ட் தான் வந்திருக்கும். ஸோ எப்படி எழுதலான்னா, 1/√2π is தான் எல்சிஎம். ஸோ e பவர் isb - e பவர் isa, இதுதான் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் நீங்கள் பண்ணும்போது இந்த ரெண்டு ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் மேக்ஸிமம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மில் நம்ம இந்த பேர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்வர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி 10 மார்க் கொஷின் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். சில டிஃபிகல்ட்டியான இன்டகிரேஷன்ஸு எவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேசிக்காக இன்டகிரேஷன் லிமிட் அப்ளை பண்ணுறது தான், ஃபார்முலா மட்டும் நம்ம இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.